Is it brilliant எனும் YouTube சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு வீடியோவுக்கு கீழே உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்து விடுங்கள் இன்று நாங்கள் பார்க்க போவது தரம் 8 ஐந்தாம் அலகாகிய அக்ஷர கணித கோவைகள் எனும் அலகை பற்றியதாகும் மாணவர்களே உங்களுக்கு தெரியும் அக்ஷர கணித கோவைகள் என்றால் என்னவென்று நீங்கள் தரம் 7 கற்றிருக்கின்றீர்கள் அதாவது ஒரு தெரியா கணியத்துடன் அதாவது ஆங்கில எழுத்தில் இதன் பெருமானம் எங்களுக்கு தெரியாது இவ்வாறு தெரியாத ஒரு கணியம் சம்பந்தப்பட்ட இந்த கணித செய்கைகள் இவையே நாங்கள் அக்ஷர கணித கோவைகள் என்று கூறுவோம் அதாவது ஆங்கில எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட இவ்வாறான கணித கோவைகள் இவற்றை நாங்கள் அக்ஷர கணித கோவைகள் என்று கூறுவோம் இங்கு எக்ஸெனும் தெரியா கணியமானது அதாவது எக்ஸெனும் எழுத்தானது ஏதாவது ஒரு பெருமானத்தை கொண்டிருக்கும் எக்ஸ் என்பது 5 கூட்டப்பட்டிருக்கின்றது இங்கு 7 5 கழிக்கப்பட்டிருக்கின்றது இங்கு எக்ஸும் 2 பெருக்கப்பட்டு பிறகு 10 கூட்டப்பட்டிருக்கின்றது இங்கு பாருங்கள் மாணவர்களே 2 எக்ஸையும் பெருக்கும் போது இடையில் தர வர வேண்டும் ஆனால் பாருங்கள் 2 என்று இருந்தால் அதாவது ஒரு இலக்கமும் ஒரு ஆங்கில எழுத்தும் தெரியா கணியமும் பெருக்கப்பட்டிருந்தால் அவற்றை நாங்கள் இவ்வாறு சேர்த்து எழுதலாம் 2 2 என எழுதலாம் இவ்வாறு 2 தெரியா கணியங்கள் 2 ஆங்கில எழுத்துக்கள் பெருக்கப்பட்டிருந்தாலும் தர இல்லாமல் எங்களுக்கு ஏ பி என சேர்த்து எழுதலாம் ஏ தர பி ஏபி 2 2 அதாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இலக்கமும் ஆங்கில எழுத்தும் 2 ஆங்கில எழுத்துக்கள் அதாவது தெரியா கணியங்கள் 2 எக்ஸ் உடன் அந்த எக்ஸின் 2 10 கூட்டப்பட்டுள்ளது வையின் 3 25 கழிக்கப்பட்டுள்ளது இவையே இந்த அக்ஷர கணித கோவைகளுக்கான விரிவு ஆகும் நான் சொற்களில் கூறினேன் தற்போது நாங்கள் அக்ஷர கணித கோவைகள் தொடர்பான பெருக்கல்களை பார்ப்போம் அக்ஷர கணித கோவை ஒன்றை நான் எடுத்திருக்கின்றேன் அதாவது எக்ஸ் 5 இதனை நான் 2 எனும் எண்ணால் பெருக்கி இருக்கின்றேன் ஆகவே 2 இந்த கோவையை நான் எழுதியிருக்கின்றேன் அதாவது அக்ஷர கணித கோவை நாங்கள் கோவையையும் முழு எண்ணையும் பெருக்கும் போதும் எங்களுக்கு அதனை பெருக்கம் அடையாளம் இல்லாமல் சேர்த்து எழுத முடியும் 2 x 5 இவ்வாறு எழுத முடியும் இவ்வாறு நாங்கள் எழுதுவோமாயின் இந்த 2 இந்த கோவையுடன் பெருக்கப்பட்டிருக்கின்றது என்பதே பொருளாகும் அதாவது 2 2 என்பது போல் இந்த 2 இந்த ஒரு கோவை அருகருகே எங்களுக்கு எழுதலாம் அதாவது மாணவர்களே நாங்கள் இப்போது இந்த 2 x 5 எனும் கோவையை பெருக்கி எவ்வாறு விடையை எழுதுவது என்று பார்ப்போம் நாங்கள் பொதுவாக இவ்விதம் எழுதுவதில்லை உங்களுக்கு வினா இவ்விதம் தரப்பட்டு நீங்கள் பெருக்குக என்று உங்களிடம் கேட்கப்படும் அவை நீங்கள் எவ்வாறு பெருக்குவீர்களாயின் இந்த 2 இந்த முழு கோவையுடனும் பெருக்க வேண்டும் ஆகவே நீங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த 2 எக்ஸையும் பெருக்க வேண்டும் இந்த 2 5 பெருக்க வேண்டும் ஆகவே பெருக்குங்கள் மாணவர்களே 2 x 2 2 அவ்வாறு 2 x 2 x சக 2 5 10 தற்போது நான் அடைப்பை நீக்கியுள்ளேன் அதாவது பெருக்கியுள்ளேன் அடுத்ததாக நாங்கள் இந்த அக்ஷர கணித கோவை தொடர்பான ஒரு கேள்வியை பார்ப்போம் அடைப்பு நீக்குக அடைப்பு நீக்குக என்றால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆரம்பத்தை பார்த்தது போன்று அடைப்பு நீங்க வேண்டுமாயின் நீங்கள் இந்த எண்ணால் அதாவது இதன் பொருள் பாருங்கள் மாணவர்களே 3 இந்த கோவை ஆகவே அடைப்பு நீங்க வேண்டுமானால் நீங்கள் இந்த எண்ணால் இந்த கோவையை பெருக்கிவிடையே எழுத வேண்டும் அவ்வாறு நீங்கள் பெருக்கும் போது அடைப்பு நீங்குகிறது ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் ஆகவே பாருங்கள் மாணவர்களே 3 x நீங்கள் அடைப்பை நீக்கும் போது நீங்கள் பெருக்க வேண்டும் பெருக்கும் போது
இதையும் மூன்றால் பெருக்க வேண்டும், இந்த எண்ணையும் மூன்றால் பெருக்க வேண்டும். நாங்கள் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்காமல் இறுதி வினாவிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இங்கு பாருங்கள் மாணவர்களே, இந்த அக்ஷர கணித கோவையினுள் மறை எக்ஸ் சக ஐந்து, இந்த அக்ஷர கணித கோவையை மறை மூன்றால் பெருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மறை மூன்றால் மறை எக்ஸையும் பெருக்க வேண்டும், இந்த ஐந்தையும் பெருக்க வேண்டும். அதாவது நேர் ஐந்து. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள், இந்த எண்ணுக்குரிய குறியானது இதற்கு இடப்பக்கத்தில் உள்ள குறியாகும். இந்த எக்ஸிட்க்குரிய குறியானது எக்ஸிட்க்கு இடப்பக்கத்தில் உள்ள குறியாகும். இந்த மூன்றிற்கு உரிய குறியானது இந்த இடப்பக்கத்தில் உள்ள குறியாகும். இங்கு பாருங்கள், இந்த ஐந்தின் குறியானது ஐந்திற்கு இடப்பக்கத்தில் உள்ள மறை குறியாகும். இந்த எக்ஸின் குறியானது அதற்கு இடப்பக்கத்தில் உள்ள குறியாகும். ஆனால் அங்கு எந்த குறியும் தரப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், என் கோடுன்றை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் மறைக்குறியாயின் கட்டாயம் எழுதுவோம் என் கோட்டில். ஆனால் பூச்சியத்துக்கு வலது பக்கத்தில் உள்ள நேர் எண்களை நாங்கள் நேர் ஒன்று, நேர் இரண்டு, நேர் மூன்று என்றவாறு எழுத மாட்டோம். அதாவது குறி இல்லாமல் இருந்தால் நாங்கள் அவ்வெண்ணிற்கு முன்னால் நேர் இருப்பது என்று நாங்கள் கொள்வோம், இருக்கின்றது என்று கொள்வோம். இப்போது பாருங்கள், இந்த எக்ஸிட்க்கு முன்னால் எந்த ஒரு குறியும் இல்லை. ஆகவே நீங்கள் நேர் இருப்பதாக கற்பனை செய்ய வேண்டும். அவ்வாறே இந்த மூன்றிற்கு முன்னாலும் எந்த குறியும் இல்லை. ஆகவே நீங்கள் நேர் இருப்பதாக இங்கும் கற்பனை செய்ய வேண்டும். இப்போது பெருக்குவோம். நேர் மூன்று தர நேர் எக்ஸ். நாங்கள் பெருக்கும் போது இலக்கங்களை குறிகளுடன் பெருக்கும் போது நாங்கள் எவ்வாறு பெருக்க வேண்டும்? திசை கொண்ட எண்களை நாங்கள் பார்த்தோம். முதலில் குறிகளை பெருக்க வேண்டும், பிறகு இலக்கங்களை பெருக்க வேண்டும். முதலில் நாங்கள் குறிகளை பெருக்குவோம். நேர் தர நேர், ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்படும் போது நேர். மூன்று தர எக்ஸ், மூன்று எக்ஸ். நீங்கள் நேரை போடலாம், போடாமலும் விடலாம். இந்த கேள்வியில் அவர் போடவில்லை, ஆகவே நீங்களும் போடாமல் விடலாம். பிறகு நேர் மூன்றையும் மறை ஐந்தையும் பெருக்க வேண்டும். வித்தியாசமான குறிகள் பெருக்கப்படும் போது மறை. மூன்று தர ஐந்து, பதினைந்து. இதனை நீங்கள் வித்தியாசமான குறிகளுடன் உள்ள எண்களை பெருக்கும் முறையே ஐந்தாம் அலகுக்கு முந்தி அலகான நான்காம் அலகு பற்றி எனது வீடியோவை முதலில் நீங்கள் பார்த்துவிட்டு இந்த அலகிற்கு நீங்கள் வர வேண்டும். அலகு நாலு திசை கொண்ட எண்களை கூட்டல் கழித்தல், அதனை நீங்கள் ஒழுங்காக விளங்கி கொண்டுதான் இந்த அலகுக்கு நீங்கள் வர வேண்டும். சரி, ஆகவே இதுதான் எங்கள் விடை. அடைப்பு நீங்கிவிட்டது. அடைப்பு நீக்குக என்றால் பொதுவாக நாங்கள் பெருக்க வேண்டும். இங்கு பாருங்கள் மாணவர்களே, மறை மூன்று தர இந்த கோவை. ஆகவே நாங்கள் ஒவ்வொன்றையும் பெருக்க வேண்டும். இந்த எக்ஸிக்கு முன்னால் எந்த குறியும் இல்லை, ஆகவே நேர் இருக்கின்றது. மறை மூன்று தர எக்ஸ், மறை தர நேர் மறை, மூன்று தர எக்ஸ், மூன்று எக்ஸ். பிறகு மறை தர மறை, ஒரே மாதிரி அடையாளம், ஆகவே பெருக்கப்படும் போது நேர். ஒரே மாதிரி அடையாளங்களை பெருக்கினால் நேர், வித்தியாசமான குறியீடுகளை நாங்கள் பெருக்கும் போது மறை. மூன்று தர ஐந்து, பதினைந்து. அவ்வாறு நேர் மூன்றையும் பெருக்க வேண்டும் இந்த கோவையுடன். ஆகவே நேர் மூன்றால் மன்னிக்கும், மறை மூன்றை நாங்கள் பெருக்க வேண்டும் இந்த கோவையுடன். ஆகவே மறை மூன்றால் மறை எக்ஸையும் பெருக்க வேண்டும், மறை ஐந்தையும் பெருக்க வேண்டும். அடுத்ததான் மாணவர்களே, அச்சர கணித கோவைகளின் பெருக்கல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மேலும் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். உதாரணமாக, இரண்டு தர எக்ஸ் தர ஒய் தர மூன்று தர ஜெட், இவ்வாறு உங்களுக்கு இலக்கங்களும் பல அச்சர கணித உறுப்புகளும், அதாவது தெரியா கணியங்கள் பலவும் இலக்கங்கள் பலவும் தரப்பட்டிருந்தால், அவை பெருக்கப்பட்டிருந்தால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இலக்கங்களை தனியாக பெருக்கிட வேண்டும், இந்த ஆங்கில எழுத்துக்களை தனியாக பெருக்கி போட வேண்டும். இலக்கங்களை பெருக்குங்கள். இரண்டு தர மூன்று ஆறு, எக்ஸ் தர ஒய் தர ஜெட் எங்களுக்கு சேர்த்து போடலாம், எக்ஸ் ஒய் ஜெட். இலக்கங்களையும் ஆங்கில எழுத்துக்களையும் பெருக்கும் போதும் சேர்த்து போடலாம். ஆகவே இரண்டு தர மூன்று ஆறு, எக்ஸ் ஒய் ஜெட் என்று எங்களால் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக பாருங்கள், ஏ தர ஏ, அதாவது ஒரே வகையான அச்சர கணித கணியங்கள், ஒரே வகையான ஆங்கில எழுத்துக்கள் பெருக்கப்படும் போது அது எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகின்றதோ
நீங்கள் விடையில் அந்த தெரியாக்கணியத்தை எழுதி அதன் மேல் எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகின்றதோ அந்த மடங்கை இட வேண்டும். ஏ தர ஏ ஏயின் இரண்டாம் அடுக்கு. ஏ தர ஏ என்று வந்தால் மூன்று தடவைகள் பெருக்கப்பட்டால் ஏயின் மூன்றாம் அடுக்கு. அவ்வாறு எழுத வேண்டும். அது இரண்டாவது விஷயம். ஒரே மாதிரியானவை பெருக்கப்பட்டால் அவ்வாறு எழுத வேண்டும். மூன்றாவது விஷயம் என்னவென்றால் பாருங்கள் மாணவர்களே, இரண்டு ஏ தர மூன்று பி. இதன் போது பாருங்கள், இரண்டு ஏ என்றால் இரண்டு தர ஏ. அதே நேரம் தரவை போட்டு மூன்று பி என்றால் மூன்று தர பி. இப்போது பாருங்கள் மாணவர்களே, இலக்கங்களை இலக்கங்களோடு பெருக்கலாம், ஆங்கில எழுத்துக்களை ஆங்கில எழுத்துக்களோடு பெருக்கலாம். இரண்டு தர மூன்று ஆறு, ஏ தர பி ஏ பி, ஆறு தர ஏபியை நாங்கள் ஆறு ஏபி என்று எழுதலாம். அதாவது இலக்கங்கள் ஆங்கில எழுத்துக்கள் பெருக்கப்பட்டு தரப்படும் போது அனைத்தையும் எங்களுக்கு ஒன்று சேர்த்து எழுத முடியும். இந்த மூன்று நோட் பாயிண்ட்களையும் நீங்கள் ஞாபகம் வைத்திருத்தல் வேண்டும். அடுத்ததாக கூட்டல் கழித்தலில் சில நோட் பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். இது பெருக்கலில், இப்போது கூட்டல் கழித்தல். ஐந்து ஏயிலிருந்து கழிக்க வேண்டும் மூன்று ஏ. ஐந்து ஏ சய மூன்று ஏ, இதன் விடை இரண்டு ஏ ஆகும். அதாவது ஐந்து ஏயால் மூன்று ஏ போக இரண்டு ஏ என்று நாங்கள் எழுதுவோம். அதே போன்று ஐந்து ஏ சக மூன்று ஏ, இரண்டையும் கூட்ட எட்டு ஏ என நாங்கள் எழுதுவோம். அதே மாதிரி இவ்வாறு தரப்பட்டால் ஐந்து ஏ சக மூன்று ஏ சக இரண்டு பி சக பி, அதாவது ஒரு பி. இவ்வாறு தரப்பட்டால் எங்களுக்கு ஏயும் ஏயையும் கூட்ட முடியும். ஐந்து ஏயையும் மூன்று ஏயும், ஏனென்றால் ஒரே வகையான அச்சர கணித கணியங்கள். இங்கு வந்து இங்கு ஒரே மாதிரியானவை பியும் பியும். ஆகவே எங்களுக்கு ஏயுடன் ஏயை கூட்ட முடியும், பியுடன் பியை கூட்ட முடியும். ஆனால் ஏயுடன் பியை எங்களால் கூட்ட முடியாது. ஆகவே இதற்கு விடையாக நாங்கள் எழுதக்கூடியது ஐந்து ஏயை மூன்று ஏயையும் கூட்டலாம் எட்டு ஏ, சக இரண்டு பியையும் ஒரு பியையும் கூட்டலாம் மூன்று பி. இவ்வாறு எங்களால் விடை எழுத முடியும். இந்த நோட் பென்சிலை நீங்கள் ஞாபகம் வைத்திருத்தல் வேண்டும். இப்போது உங்களுக்கு வினா தரப்பட்டுள்ளது பாருங்கள். அடைப்பு நீக்குக. அடைப்பு நீக்குக என்றால் என்ன மாணவர்களே? நீங்கள் பெருக்குவதன் மூலம் அடைப்பை நீக்க வேண்டும். அதாவது பெருக்கம், பெருக்குக. ஆமிகள் போறீங்கள். மூன்று எக்ஸ், மூன்று எக்ஸ் எனும் அச்சர கணித கோவையானது பெருக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு வயசாக ஒன்றுடன். இங்கு பாருங்கள் மாணவர்களே, மூன்று எக்ஸ் தர இரண்டு வை, மூன்று எக்ஸ் தர இரண்டு வை. இங்கு மூன்று எக்ஸும் பெருக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே மூன்று தர எக்ஸ் தர இரண்டு தர வை. இதை நீங்கள் ரஃப் பேப்பரில் செய்து பார்க்க வேண்டும், விடையை மட்டுமே இங்கே போட வேண்டும். இப்போது உங்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் நோட் பாயிண்டில் பார்த்த விடயம், இலக்கத்தையும் இலக்கத்தையும் பெருக்கலாம், ஆங்கில எழுத்துக்களை பெருக்கலாம். மூன்று தர இரண்டு ஆறு, எக்ஸ் தரவை எக்ஸ் வை சேர்த்து போடலாம். அதாவது இதனுடன் நீங்கள் இதை பெருக்கினீங்கள், இப்போது நீங்கள் இதனுடன் இதையும் பெருக்க வேண்டும். அதாவது இந்த கோவையை பெருக்குவதென்றால் இதனால் இவற்றை இதனை பெருக்க வேண்டும், அதே போன்று இதையும் பெருக்க வேண்டும். இப்போது மூன்று எக்ஸ் தர ஒன்று, மூன்று எக்ஸ் தர ஒன்று, அதாவது மூன்று தர எக்ஸ் தர ஒன்று. இலக்கத்தையும் இலக்கத்தையும் பெருக்கலாம், மூன்று தர ஒன்று மூன்று எக்ஸ், ஆகவே சக மூன்று எக்ஸ். இவ்வாறு நீங்கள் விடை எழுதல் வேண்டும். ரஃப் பேப்பரில் நீங்கள் செய்து பார்க்கணும். அடுத்ததாக பாருங்கள், மூணு கியூ என்பதால் இந்த கோவையை நீங்கள் பெருக்க வேண்டும். அதாவது நீங்கள் மூணு கியூவால் நாலு பிஐ பெருக்க வேண்டும், அதே நேரம் மூணு கியூவால் சய ஏழை பெருக்க வேண்டும். இங்கு பாருங்கள் மாணவர்களே, மூன்று பி நான்கு பி, இதுக்கு முன்னால் சக அடையாளம் மறைந்து காணப்படுகின்றது இடப்பக்கமாக. ஆகவேதான் அதில் போட்டி இல்லை அவங்க. ரைட், இப்போது நாங்கள் என்ன செய்யலாம்? மூன்று கியூ தர நான்கு பிஐ பெருக்க வேண்டும். மூன்று கியூவை நாங்கள் என்ன செய்யலாம்? மூன்று தர கியூ என்று கற்பனை பண்ணலாம், நான்கு தர பி. இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இலக்கங்களை தனியாகவும் ஆங்கில எழுத்துக்களை தனியாகவும் பெருக்க வேண்டும்.
இலக்கங்களை பெருக்குங்கள் மாணவர்களே 3 தர 4 12 Q தர P QP நாங்கள் QP என்று எழுதாமல் PQ என்று எழுத வேண்டும் ஏனென்றால் அல்பாபெடிக் ஆர்டர் பாருங்க A B C D E F G ல P க்கு பிறகு தான் Q வரும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் P க்கு பிறகு தான் Q ஐ போடுவோம் நாங்கள் QP என்று போட்டாலும் பிழை இல்லை ஆனால் ஒரு ஒழுங்காக நாங்கள் போடுவோம் இங்க பாருங்கள் X ஐயும் Y ஐயும் பெருக்க நாங்கள் YX என்று போட மாட்டோம் X க்கு பிறகு தானே Y வரும் ஆங்கிலத்தில் ஆகவே XY என்று போடுவோம் சரி இப்போது மாணவர்கள் பாருங்கள் சக 3 Q உடன் சய 7 ஐ பெருக்க வேண்டும் முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குறியையும் குறியையும் பெருக்க வேண்டும் வித்தியாசமான அடையாளம் ஆகவே சய இப்போது 3 Q ஐயும் 7 ஐயும் பெருக்க வேண்டும் ஆகவே 3 தர Q தர 7 3 ஐயும் 7 ஐயும் பெருக்க 3 21 தர Q 21 Q இப்போது பாருங்கள் மாணவர்களே மறை 2 Q உடன் இந்த கோவையை பெருக்க வேண்டும் அதாவது மறை 2 Q உடன் X ஐயும் பெருக்க வேண்டும் மறை 2 Q உடன் மறை 4 ZQ ஐயும் பெருக்க வேண்டும் மறை 2 Q தர X அதாவது மறை 2 தர அதாவது மறை 2 தர Q தர X மறை 2 Q X ஆகவே மறை 2 Q X சரியா ஏனென்றால் இங்கு சக நேர அடையாளம் காணப்படுகின்றது மறையையும் நேரையும் வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்படும் போது மறையில் விடை வரும் ஆகவே மீதமாயிருக்கின்றது இந்த 2 தர கியூ தர எக்ஸ் ஆகவே 2 கியூஎஸ் என்ன கியூஎக்ஸ்னு போடலாம் அடுத்ததாக மறை 2 கியூ தர மறை 4 ஜெட் கியூ மறை 4 ஜெட் கியூ கவனமாக ரஃபில் நீங்கள் செய்ய வேண்டும் இப்போது பாருங்கள் மாணவர்களே மறை மறை பெருக்கப்பட்டிருக்கின்றது முதலில் நாங்கள் குறிகளை பெருக்க வேண்டும் ஒரே மாதிரி குறியாகையால் நேர் பிறகு பாருங்கள் நேர் விடை நேரில் வரும் இப்போது நாங்கள் இந்த குறிய விடை நேர் ஆகவே 2 கியூ தர 4 ஜெட் கியூ 2 தர கியூ தர 4 தர ஜெட் தர கியூ இப்போ இலக்கங்களையும் விளக்கங்களையும் பெருக்குங்கள் 2 தர 4 8 Q தர Q Q தர Q நோட் பாயிண்ட்ல நாங்கள் பார்த்தோம் A தர A என்றால் A இன் இரண்டாம் அடுக்கு என்று நாங்கள் போடலாம் என்று ஆகவே Q தர Q என்றால் Q இன் இரண்டாம் அடுக்கு இதனை நாங்கள் Q வர்க்கம் என்றும் Q இன் வர்க்கம் என்றும் நாங்கள் வாசிப்போம் அடுத்ததாக Z எங்கே இருக்கின்றது Z அல்பாபெட்டிக் ஆர்டரில் நாங்கள் ஆங்கில எழுத்துல Q முதலாவதாக வரும் Z பிறகு வரும் ஆகவே 8 Q வர்க்கம் Q இன் வர்க்கம் Z என்று போடுவோம் 8 Q இன் வர்க்கம் Z என்று போடுவோம் எனவே இதுவே எங்களது விடையாகும்